சென்னை திருவொற்றியூரில் புலி வியாபாரம் செய்வது போல் நடித்து கஞ்சா கடத்திய நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூர் சுங்கச்சாவடி அருகே ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்ட போது புலி வியாபாரம் செய்வது போல் தலையில் புலியை வைத்துக் கொண்டு ஒருவர் சென்று கொண்டிருந்தார். சந்தேகம் அடைந்த போலீசார் புலி மூட்டையை சோதனை செய்த போது அதில் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்ற அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே டிராக்டர் டேங்கரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 டன் மதிப்புள்ள ரேசன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மெய்யனம்பட்டி கிராமத்தில் தனியார் அரிசி மாவு மில்லில் ரேசன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் டிராக்டர் டேங்கர் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 5 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய மில் உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ரேசன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பதை விடிய அரசு தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.